நம்மோட வாழ்க்கையில் நம்ம பல மனிதர்களை சந்திச்சிருப்போம். அதில் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு குறைகள் இருந்தாலுமே ரொம்ப நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனாலுமே ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே வராது. இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி தான் எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா புத்த துறவிகள் எல்லா இடத்துலையுமே பரவி இருந்தாங்க. பொதுவாக அந்த புத்த துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா வருடத்தோட 8 மாதங்களுமே எல்லா இடங்களுக்குமே போவாங்க, நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே போவாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தித்து அவங்களுடைய போதனைகள் எல்லாருமே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வருவாங்க. மீதம் இருக்கிற அந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா மழைக்காலம். அந்த மழை காலத்தில் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவங்களால பயணம் பண்ண முடியாது. அதனால் அந்த சமயத்தில் மட்டும் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குடிசை அமைச்சிருப்பாங்க, அந்த குடிசையில் வந்து தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த 4 மாதங்களுமே அங்கேயே கழிச்சிருவாங்க. மறுபடியும் அந்த 4 மாதம் கழிச்சதுக்கப்புறமா அவங்களோட பயணத்தை தொடருவாங்க. இது வந்து எப்போவுமே வழக்கமாக செய்கிறது தான். இதே போல தான் ஒரு குரு அப்புறம் அவருடைய சீடர் ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நெடுந்தூர பயணமாக அந்த 8 மாதங்களுக்குமே போய்கிட்டே இருந்தாங்க. பல மனிதர்களை சந்தித்தாங்க, பல பேரோட கஷ்டங்களை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து இந்த வேலையை செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். மற்றவங்களோட கஷ்டங்களை போக்குறது வந்து அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த சீடருக்கு பார்த்திங்கன்னா அந்த துறவியாக இருக்கிறதே அவருக்கு பிடிக்கலை. அவர் எப்போவுமே ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு இந்த புத்த துறவியாக இருக்கிறதே வந்து சுத்தமாக பிடிக்கல. மற்றவங்கள பார்த்துட்டு அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களே, நம்மளுக்கெல்லாம் அது கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலுமே குருவோட சேர்ந்துக்கிட்டு எல்லா இடத்தும் போய்கிட்டு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ அந்த 8 மாதங்களுமே இவங்க பயணம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த மழைக்காலம் வந்து தொடங்கக்கூடிய அந்த சமயம் வந்துடுச்சு. சரி, மறுபடியும் நம்ம அந்த அவங்களோட குடிசைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நாள் திடீர்னு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. வர வழியில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழைன்னா அது வெறும் சாதாரண மழை கிடையாதுங்க, அது வந்து ரொம்ப புயல் மழையாக இருக்குது. ரொம்ப அதிகமாக காற்றடிக்குது, அதிகமான மழைப்பொழிவு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, அவங்க வர வழியில் அங்கேயே ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. மழை நிற்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்குது, காற்றோட வேகமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. சரி, கொஞ்சமாக குறைஞ்ச உடனே அந்த குருவும் சீடரும் சேர்ந்துக்கிட்டு வேகமாக நடந்து அவங்க குடிசைக்கு போகிறாங்க. இப்போ அந்த குடிசை எண்ணெய் போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த சூறாவளி காற்று வீசிச்சு இல்லை, அந்த வீசின வேகத்தில் அவங்க குடிசையில் பாதி குடிசை வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த மேற்கூரையே பாதி இல்லை, மீதி கொஞ்சம்தான் மேற்கூரை இருக்குது. இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி தான். இப்போது சீடரை பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டார். அங்கேயே நின்றுட்டு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, நாம் வந்து துறவரம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம், கடவுளுக்காக தினமும் பிரார்த்திக்கிறோம், எல்லாரோட கஷ்டங்களுமே போக்குறோம், ஆனால் கடவுள் வந்து நமக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே. இவ்வளோ 8 மாதங்களாக நாம் வந்து எல்லா இடங்களுக்குமே போயிட்டு நம்ம எல்லா பணிவிடைகளுமே செஞ்சுட்டு வந்தோம், ஆனால் நம்ம கடைசியாக வந்து தங்கலாம்னு நினைக்கும் போது நம்ம தங்கிறது கூட ஒரு இடம் சரியாக இல்லையே. இப்போ இந்த 4 மாதங்கள் நம்ம எப்படி கழிக்க போகிறோம்னு தெரியல, இப்போ வந்து திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது, இந்த சமயத்தில் இந்த மாதிரி கடவுள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தினமும் தியானம் பண்ணுறோம், எல்லா விஷயங்களும் பண்ணுறோம், ஆனால் இவ்வளோ பண்ணியுமே ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அதுவே மற்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேராசைக்காரர்களாக இருக்காங்க, நிறைய ஏமாத்துக்காரர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ வந்து அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் எல்லா விஷயங்களுமே திறந்துட்டு ரொம்ப ஒரு தூய்மையான மனிதராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்கார். அவர் வெளியே நின்று அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த குரு வந்து அப்படியே உள்ளே போகிறாரு. ஆனால் சீடர் வந்து உள்ளே வரவே இல்லை, வெளியவே நிற்கிறாரு. இப்போ குரு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ சீடர் வந்து கொஞ்சம் நேரம் வெளியவே நிற்கிறாரு. என்ன, குரு உள்ளே போனவர் இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க பார்த்த காட்சி இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது.
ஏன்னா அந்த குரு பார்த்தீங்கன்னா அந்த பாதி கூரை உடஞ்சிருக்குல்ல, அந்த உடஞ்ச கூரை வழியாக வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவள் கண்களில் பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே சீடர் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, குருவே நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு தெரியல, உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையும் அவ்வளோ ஒன்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடையாது, ஏன்னா நாம் இருக்கிறதுக்கே இப்போ வீடே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து இடியும் மின்னலமாக இருக்குது, நைட் எப்போ வேணாலும் மழை பெய்யலாம். இப்போ இந்த மழை வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எங்கே போய் தங்க போகிறோம், எங்கே தூங்க போகிறோம், எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் என்னடானா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கடவுள் வந்து நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கடவுள் நினச்சிருந்தா இந்த கூரை வந்து மொத்தமாகவே இங்கேருந்து அடிச்சுட்டு போக வச்சுருப்பார். ஆனால் நாம் வருவோம் இந்த இடத்துல நம்ம வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூறாவளி காத்தாவே அவர் தடுத்து பாதி கூரையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக வச்சுருக்காரு, நமக்காக மீதி கூரையை வந்து விட்டு வச்சுருக்காரு. அதை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ சீடருக்கு ஒன்றும் புரியல, சரி இவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீடர் வந்து அவருடைய மனநிலையிலேருந்து அவர் மாறவே இல்லை, எப்பவும் போல் கடவுளை திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இப்போது நைட் டைம் ஆகிடுச்சு, இவங்க ரெண்டு பேருமே எதுவும் சாப்பிட்ல, சரி பரவாயில்ல தூங்கிட்டு காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பார்த்திங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டார். ஆனால் சீடருக்கு தூக்கமே வரல, ஏன்னா பாதி கூரை தான் இருக்குது, அந்த கூரமே அந்த கூரை திடீர்னு கீழே கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் சீடருக்கு தூக்கமே வரல. அவரை புரண்டு புரண்டு பறக்கிறாரு, ஆனாலுமே தூக்கமே வரல. ஆனால் குரு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக படுத்து தூங்கிட்டார். இப்போ அதிகாலை 4 மணி ஆகுது, குரு வந்து டக்குன்னு விழிப்பு வந்து எழுந்துட்டார். இப்போ குரு எழுந்துட்டு அந்த பாதி கூரை வழியாக மேலே பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே அழகான நிலவு வந்து அவர் கண்ணுக்கு தெரியுது, அப்படியே அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்து அப்படியே லேசாக செவ்வானம் ஒரு பக்கம், சூரியன் உதிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அப்படி லேசாக வந்து மஞ்சள் நிறத்தில் செவ்வானம் தெரியுது. அதுக்கு மேலே கொஞ்சமாக இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் நிலா வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இவர் வந்து ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டார். மறுபடியும் கடவுள்கிட்ட, கடவுளே எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க ரொம்ப நன்றி, நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக இந்த குடிசைக்குள்ளாரே நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம், அப்படி தூங்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான விஷயங்கள் எதையுமே எங்களால் பார்க்க முடியல. இப்போ நீயா வந்து இந்த சூறாவளி காற்றை அனுப்பி பாதி கூரியை வந்து எடுத்துகிட்டு போக வச்சிருக்கிற, இப்போ நீயா வந்து எடுத்துகிட்டு போக வச்சிருக்கிற, அப்படி இல்லைன்னா நாங்களாக தான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும், நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீயா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற. இப்போ நீ பண்ண ஹெல்ப்னால தான் நாங்கள் இவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம், இதனால் ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஆனந்த கண்ணீரோட கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. இதையெல்லாம் சீடர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கே புரியுது என்னென்னா, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான காலங்கள் இருந்தாலும் சரி, அதுலேயுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்க தான் செய்யும். நாம் அந்த ஒரு சில காரணிகளை வச்சுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்போவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும், அதை நாம் தான் தேடி பிடிக்கணும் அப்படிங்கிறது சீடருக்கு புரியுது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அவங்க அந்த 4 மாதங்கள் அங்கேயே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த 8 மாதங்கள் வந்து நெடுந்தூர பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல இடங்களில் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருப்போம். ஒரு சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலுமே நாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணிகள் இருக்கும், அதை நாம் தான் தேடி பிடிக்கணும். இப்போ இந்த கதையில் வர மாதிரி என்ன தான் சூறாவளி காற்று வந்து பாதி கூரை எடுத்துகிட்டு போனாலுமே அந்த குரு பார்த்திங்கன்னா அந்த பாதி கூரை போனதுனாலே அவருக்கு பல நன்மைகள் கிடைச்ச மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சீடர் பார்த்திங்கன்னா பாதி கூரையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரே ஒரு இடம்தான், ஆனால் ரெண்டு பேரோட கண்ணோட்டம் மொத்தமாக வேறுபடுது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு நேர்மறையான ஒரு மனிதராக இருக்கணும்னா உங்களுக்கு கண்ணோட்டத்தை மாற்றிக்கிங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், அதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் ரொம்ப ஒரு நேர்மறையான ஒரு மனிதராக இருக்கலாம், அது எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.